பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோ மடா பெண்மைகள் என்று கூத்திடுவோ மடா தன்மை இன்பன புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம் பெண்மை ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதா மாக்ருத கஸ்ய ஸ்வித்தனம் பிரணதோஸ்மி 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 சன்ஸ்க்ருதிம் आयुर्बलं यशो वाच प्रजा पशु वसूनि च ब्रह्मा प्रज्ञां च मेधां च त्वं नो देहि वनस्पते वृक्षं पन्नगं च संततं प्रणतोऽस्मि 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 पुत्रोहं पृथिव्याः धरणीं गंगां आदि पंचभूतानि संततं प्रणतोऽस्मि 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 சிவோம். பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு உற்றவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உண்டையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. நாங்கள் திரிசக்தி மகா சமஸ்தானத்தில் மூலிகை பொருட்களால் செய்யப்பட்ட எல்லா விதமான பொருட்களும் செஞ்சுருக்கிறோம். 216 மூலிகைகளை போட்டு மூலிகை விளக்கு, மூலிகை சாம்பிராணி மற்றும் மூலிகை கணபதி எல்லாம் செய்திருக்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் சுவாமிஜி வந்து பாலரிஷி ஸ்வரானந்தா, அவர் வந்து 1000 மூலிகைகளை போட்டு விளக்கு செய்யணும், 1000 மூலிகைகளை போட்டு நம்ம வந்து சாம்பிராணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய இது. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ என்னென்ன மூலிகைகள்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லட்சக்கணக்காக 300,000-க்கும் மேலே, 3 கோடிக்கும் மேலே மூலிகைகள் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1000-1500 மூலிகைகளாவது மக்களுக்கு தெரிய வேண்டும், அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய சமஸ்தானத்திலிருந்து வர்மா மற்றும் ஆயுர்வேதா சித்தா மருத்துவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம சமஸ்தானத்தில் வந்து பஜன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய குழந்தைகளை, ஒரு 12-13 குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம். வேத பாடசாலை ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து ஒரு 2 குழந்தைகள் இப்போ வேதம் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. அது எந்த குழந்தைகளாக இருந்தாலும் பரவாயில்ல. யூபியில் வந்து உத்தரப்பிரதேஷ் மாவட்டத்தில் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் வேதம் கற்றுக் கொடுக்குறோம், அந்த குழந்தைகளோட ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக இருக்கும்போது நம்ம வந்து வேதம் கற்றுக் கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன.
பழங்கால கலைகள், பழங்காலத்தில் நம்ம உள்ள கலைகள், நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், பழைய காலத்தில் உள்ள விஷயங்கள் மீண்டும் மீண்டும் திருப்பி கொண்டு வரோம். ஏன்னா பழைய காலத்தில் வந்து நம்ம ஷாம்பு இல்லாமல் வெறும்னா ஒரு பவுடர் போட்டு தான் தேய்ச்சி குளிப்போம். அந்த பவுடர் பேர் சீயக்காய். இன்றைக்கி அந்த சீயக்காய்ங்கிறது எங்கே இருக்குன்னே தெரியலை. இப்போ இந்த மாதிரி பொருட்களெல்லாம் மறுபடியும் ரினுவல் பண்ணி, பழைய கால பொருட்களை ரினுவல் பண்ணி கொண்டு வர்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. மூலிகை மாலை அதில் செஞ்சுருக்குறோம். எப்படின்னா அந்த மூலிகை மாலை எப்படி ஒரு இதாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவபாஷான சத்தை எடுத்து, மூலிகையிலேருந்து நவபாஷான சத்தை எடுத்து அந்த சத்தில் மாலை தயார் பண்ணி இந்த மாலையை நம்ம போட்டுக்கிறதுனால காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி கொடுக்கறது. இதெல்லாம் வந்து காஸ்மிக் எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா, அமைதி இருக்கும். பழைய காலத்தில் குடும்பமாக இருக்கிறவா, கூட்டு குடும்பமாக இருப்பா, அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு விஷயங்களை மறுபடியும் தோண்டி கொண்டு வந்திருக்கிறோம். சிவம் பெரிய இசைக்கலைமணி பி சாகம்பரி. மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே. மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே. சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே. தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே. தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே. செந்துவர் வாய் உமை பங்கன, திரு ஆலவாயான் திரு நீரே.